ஃபன் மிக்சிங் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஹோம்மேட் ஸ்லைம் தான் பண்ண போகிறோம் அதுவும் வெறும் ரெண்டே பொருள் வச்சுட்டு நான் வந்து பியூர் ஒயிட்டான ஒரு ஸ்லைம் வந்து பண்ண போகிறோம் ஒயிட் ஸ்லைம் அண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்து சின்ன ஸ்லைம் ஸோ அது பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கு ஒயிட் க்ளூ எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் நான் வந்துட்டு கோத்ரேஜ் ஷேவிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஷேவிங் க்ரீமில் போரெக்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால இதில் ஸ்லைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கப்போ சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ஸ்லைம் ரெடி பண்ணியிருந்தோம் அதில் வரல பட் வந்துட்டு எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வெறும் க்ளூ மட்டும் யூஸ் பண்ணி பண்ணும் எனக்கு வந்து இந்த கோத்ரேஜ் ஷேவிங் க்ரீமில் வந்து ஸ்லைம் வந்துருந்துச்சு ஸோ ரெண்டே திங்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இது பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சமாக க்ளூ எடுத்துகிட்டு அதே மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு கோத்ரேஜ் அந்த ஷேவிங் க்ரீம் எடுத்துகிட்டு அது கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணி தனியாக அதை ஆக்டிவேட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரே மொத்தமாக ஊற்றுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போது எனக்கு ஸ்டார்டிங்கில் லைட்டாக வர மாதிரி இருந்துச்சு ஆனால் வரல திரும்பவும் வந்து லிக்யூடாக தான் இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண லாஸ்ட்டாக அதில் இருக்கிற எல்லா ஷேவிங் க்ரீமையும் நான் வந்து ஊற்றிட்டேன் அப்படி எல்லாத்தையும் ஊற்றிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருந்த அந்த ஸ்லைம் வர்றதுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்லைம் க்ளூன்னு சொல்லிவிட்டு கிளியர் க்ளூ வாங்கி வச்சுருந்தேன் அதில் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இது இது நார்மல் க்ளூலே வரும் ஃபைவ் ருபீன் வித விற்கும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் க்ளூ ஸோ அதில் கூட உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த கோத்ரேஜ் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா வரும் அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா முகையை லிக்விட் இல்லை போரக்ஸ் இல்லை இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வெறும் இந்த கோத்ரேஜ் எல்லாம் மட்டுமே வச்சுட்டு ரெண்டு நிறைய திங்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் நான் கலர் கூட ஆக்ட் பண்ணலை நான் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒயிட் கலரில் இருந்துச்சு ஸோ ஒயிட் கலரே நல்லா இருந்துச்சு நிறைய ஸ்லைம் நம்ம ட்ரை பண்ணுவோம் வேறு ஒரு கலரை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி ஒயிட் கலரை வச்சு விளையாடுறதுக்கே அப்படியே ஃபோம் கூட விளாட்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஷேவிங் க்ரீமில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஃபோம் தான் க்ரியேட் ஆகும் இல்லையா ஸோ வந்து அதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண செம்ம ஃபோம் மாதிரி இருந்துச்சு அந்த ஃபோமே நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்ல செமைய அறுதியை ஒரு ஃபோம் ஸ்லைமின் கூட சொல்லலாம் ஃபோம் ஒயிட் ஸ்லைமின் கூட சொல்லலாம் அதில் வந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஃபோம் வந்துட்டு நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி உடச்சி எப்படி வந்து சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லைம் மாதிரி வந்தோடனே நான் கையில எடுத்துட்டேன் எடுத்தோன்னே வந்து நல்லா ஒட்டுற மாதிரி இருந்துச்சு ஆனால் போக போக விளையாட விளாட கையில எல்லாம் ஒட்டவே இல்லை நல்லா வந்துருச்சு ஓகேங்களா செஞ்ச உடனே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கையில ஒட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பவுல்லேருந்து எடுத்துட்டு கையில வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டுருங்க இந்த கையில விளையாட விளாட தான் நம்மளுக்கு வந்து அது ஒட்டாமல் இருக்கும் ஓகேவா ஒட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பவுலே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா அது வந்துட்டு திரும்ப ஒட்டதான் தான் செய்யும் அதனால் கையில எடுத்துட்டு நீங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுங்க விளாட விளாட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃபோம் கூட விளையாட்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் எனக்கு இந்த ஒயிட் கலரில் செம்மையாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த ஸ்லைம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதே மாதிரி தான் அந்த பேஸ்ட் ஸ்லைம் நம்ம முகி லிக்யூட் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வச்சு நான் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் அதே மாதிரி இதுவுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல பபுள்ஸ்னே வந்துட்டு செம்ம பெருசு பெருசு பபுள்ஸாக வந்துச்சு ஸோ ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்துட்டு உங்களுக்கு விளையாடுறேன் சவுண்ட் எஃபெக்ட்மே கேளுங்க இந்த ஸ்லைம் வந்துட்டு நான் கொஞ்சம் தாங்க க்ளூ எடுத்திருந்தேன் அதுக்கே நல்ல நீளமாக இழுத்து நம்மளால் விளையாட முடியுது க்ளூ வந்துட்டு நம்ம நிறைய கூட எடுக்கலை நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஸ்லைம் பாட்டிலில் பாதி பாட்டில் தான் நான் எடுத்திருந்தேன் அதுக்கே வந்துட்டு நல்ல நிறைய ஸ்லைம் கிடச்சிருக்கேன் அப்படின்னே தெரியல அதான் அந்த கோத்ரேஜ் க்ரீமில் வந்துட்டு ஃபோம் இருக்கனால ஸோ அந்த ஃப்ரோம்மே சேர்ந்து க்ரியேட் ஆகுறதுனால ரொம்ப நிறைய வந்து ஸ்லைம் கிடச்சிருக்கு இப்போ வேணும்னா நீங்கள் கலருமே ஆக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கலர் எதுவும் ஆக்ட் பண்ணலை அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இன்னும் நிறைய ஸ்லைம் மிக்ஸிங் வீடியோஸ்லாம் வந்துட்டு எனக்கு கேட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் பண்ணிக்கோங்க வாட்சிங் பாய் பாய் பாய்